வெல்கம் டு அமுது நலமும். இன்னைக்கு நாம பார்க்க போறது நியூட்ரிஷியஸான வெயிட் லாஸ் சாலட் தான் பார்க்க போறோம். இந்த சாலட்டை நம்ம வெண்போசனில தான் பண்ண போறோம். வெண்போசனோட நன்மைகள் எக்கச்சக்கம். வெயிட் ரிடூஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வெண்போசனி யூஸ் பண்ணனும். ஏனா வெண்போசனி ஜீரோ கேலரி, நெகட்டிவ் கேலரிஸ், கேலரிஸே கிடையாது. சோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கோடை காலத்துக்கு ஏத்த நீர்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு காய். அது மட்டும் இல்லாம கேன்சரை வராம தடுக்கிறதுக்கும் கண் பார்வை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த வெண்பூசணி நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்ப 500 கிராம் வெண்பூசணி எடுத்திருக்கேன். அதோட அதோட தோலையும் விதைகளையும் நீக்கிட்டு இத சீச்சுக்க போறேன். இந்த பூசணிக்காய் விதைகளிலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பூசணி விதையை வச்சு நம்ம சேனல்ல சீட்ஸ் பவுடர், விதைகள் பொடின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கோம் முன்னாடியே. அதோட அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. விதைகளை நீக்காம பூசணிக்காய் ஜூஸ் எப்படி பண்றதுங்கிற வீடியோ நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்ப பூசணியோட விதைகள் தோல் எல்லாம் நீக்கியாச்சு, நல்லா சீச்சிடலாம். சீக்க விரும்பாதவங்க குட்டி குட்டி துண்டுகளா கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் இந்த சாலட்ல. சீச்சு முடிச்சுட்டு இந்த பூசணிக்காயோட தண்ணியை வடிகட்டிய வச்சு வடிச்சுட்டு வெறும் பூசணிக்காய் மட்டும் சாலட் பவுல சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட், 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன் இந்த சாலட் பண்றதுக்கு. கேரட்டோட தோலெல்லாம் நீக்கிட்டு இதையும் நல்லா சீச்சுக்கலாம். பீட்டா கேரட்டின், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி கூட. துருவன கேரட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெள்ளரிக்காய், 2 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காவை தோலை நீக்கிட்டு இதையும் நல்லா சீச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் 96% நீர் சத்துக்கள் கொண்ட காய், இதுலயும் கேலரிஸ் கிடையவே கிடையாது, அதனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெள்ளரிக்காவை பசிச்சு முடிச்சாச்சு. அடுத்து கொத்தமல்லி இலைய பொடியா நறுக்கிக்கலாம். அடுத்து தக்காளி, தக்காளியையும் பொடியா நறுக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி, இஞ்சியோட தோலை நீக்கிட்டு இஞ்சியையும் நல்லா சீச்சு எடுத்துக்கலாம். அடுத்து மாங்காய், மாங்காயோட தோலை நல்லா நீக்கிட்டு இதையும் சீச்சுக்கலாம். சீக்க விருப்பம் இல்லைன்னா சிறு துண்டுகளா நறுக்கி இந்த சாலட்ல சேர்த்துக்கலாம். மாங்காயில செரிமான தன்மை நிறைய இருக்கு. கடைசியா எலுமிச்சை பழம், எலுமிச்சை பழத்துல விட்டமின் சி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாலட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப சாலட் பவுல்ல துருவன பூசணிக்காவை சேர்த்தாச்சு, துருவன கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே துருவன வெள்ளரிக்காவையும் சேர்த்துக்கிறேன். ஒன்னொன்னு அப்படியே டம்ப் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். இப்ப துருவன மாங்காவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். துருவன இஞ்சியே இது கூட இப்ப சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன தக்காளி, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப எலுமிச்சை பழம் சாறு இதுல சேர்க்கலாம். இந்த சாலட்டை இன்னும் நியூட்ரிஷியஸா மாத்துறதுக்கு வேகபட்ச வேர்க்கடலையும் துருவன தேங்காய், கப்பு தயிர், உப்பு இது மூணுத்தையும் இது கூட சேர்த்துக்க போறோம். இந்த வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. 1 கப் வேகவச்ச வேர்க்கடலை, 1 கப் தயிர், 1/2 கப் தேங்காய் துருவல், தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். தயிர் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நியூட்ரிஷியஸ் வெயிட் லாஸ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாலட்ல சேர்த்திருக்க அத்தனை காய்கள்லயுமே நிறைய நீர்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த நீர்ச்சத்து நிறைந்த இந்த சாலட்டை இன்னும் நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியா மாத்துறதுக்காக நாங்க வேர்க்கடல தேங்காய் சேர்த்திருக்கோம். வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான வெயிட் லாஸ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் இருக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் பேசுகிறேன்.